வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் பாலிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்துருக்கோம், இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1க்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த வீடியோவுடைய முதல் கேள்வி: சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லத்தீன். செகுலம் என்பது ஒரு லத்தீன் மொழி வார்த்தை. அடுத்த கொஸ்டின், இது வந்து ஒரு காரணம் மற்றும் கூற்று முறைப்பான கேள்வி. கூற்று பாருங்கள்: அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகின்றது. காரணம்: அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. கூற்று: அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா அது இந்தியாவின் இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்றும் காரணம் சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுவை சரியாக விளக்குகிறது, இரண்டுமே சரிதான். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். திட்டம், அதற்கான ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சமூக அபிவிருத்தி திட்டம் பார்த்திங்கன்னா 1957 ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய நீட்டிப்பு சேவை பார்த்திங்கன்னா 1553 ஆண்டு தொடங்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு, 1952 ஆண்டு இயற்றப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா 1882 உள்ளாட்சி அமைப்புகளின் அறிமுகம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. ஸ்கிப் பண்ணி பாஸ் பண்ணி இதை நோட் பண்ணி வச்சிங்க, முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையின் இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய இந்தியா, இங்கிலாந்தினுடைய தேர்தல் முறை தான் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது எந்த முறைன்னு பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் முறை, பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துங்க, மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும். இதில் எந்தெந்த கூற்று சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1, 2, 3 சரியானது. கூற்று 4 பார்த்தீங்கன்னா தவறு இதில், அதனால் ஆன்சர் வந்து சரியானது தான் கேட்டிருக்கேன். 1, 2, 3 சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் சொல்கிறாங்க. இதன் அதிகாரம் பார்த்திங்கன்னா மாநில எல்லைக்குள்ளே தான் வந்து செயல்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டு உள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சட்டப்பூர்வமற்ற அமைப்பாகும், பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும், முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பாகும், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2 மட்டும் சரி. இது பார்த்தீங்கன்னா பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும் என்பதுதான் சரி. அடுத்த கொஸ்டின், எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எப்போது பண்டம் மற்றும் பணிகள் வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா July 1, 2017. ஆன்சர் July 1, 2017. அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது?
அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரிவு 338, ஆர்டிக்கல் 338 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பகுதி 4A, சரத்து 4A தான் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி வந்து உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டுள்ளது? இது வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். ஆன்சர் பார்த்திங்கன்னா மதராஸ், சென்னை தான். எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா 1688 ஆண்டு தான் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மட்ராஸ். அடுத்த க்வெஸ்சன், இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க. முதல் பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேவையான அதே தகுதிகளை இவருக்கு உரியவை, இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும், நான்காவது ஆப்ஷன் பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1வது இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், சரிதான். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கு உள்ளது, ஸோ இதுவும் சரிதான். இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி பின்னோட்டில் கருத்தில் கொள்கன்னு கேட்டிருக்காங்க, ஸோ அதாவது மற்றதெல்லாம் தவறு, இது 2 மட்டும் சரி, அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதின் ஒரு இன்றியமையாத வடிவமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டு நடத்தை. சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் ஒரு இன்றியமையாத வாதமாகும் அல்லது வடிவமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டு நடத்தை. அடுத்த கேள்வி, பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியதாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் பொதுநல வழக்கு வந்து முதன் முதலில் தோன்றியதாகும். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின் மற்றும் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பார்ட்டு 16. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்த பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கான சலுகை வழங்குகிறது? ஆப்ஷன் பி பகுதி 16 தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சலுகை வழங்குகிறது. அடுத்த கேள்வி, குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் டேஸ் சதவீதம் இடத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். 2% வாக்குகளை வந்து 3 வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து பெற்றால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியானது தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் வந்து தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஒன்றிய அரசின் நிதித்திறத்தை மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4 ஆகியன மட்டும் சொல்லியிருக்காங்க. பாராளுமன்ற நிதிக்குழு, அடுத்து நிதி ஆணையம். ஒன்றிய அரசின் நிதித்திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா 1 பாராளுமன்ற நிதிக்குழு, அடுத்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. 185வது கேள்வி, பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானவை எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும்தான் சரியானது. அரசின் தகவலை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம், அரசின் தகவலை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நாம் வந்து பெறலாம். 186வது கேள்வி, அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது? வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 42வது திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தில் தான் பார்த்திங்கன்னா மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற இரு சொற்கள் வந்து சேர்த்துருக்காங்க. ஆண்டு பார்த்திங்கன்னா 1976. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்
எந்த சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலையை உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 19(1)(a). சட்டப்பிரிவு 19(1)(a). அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 தான் தேர்தல் ஆணையத்தை அமைப்பதற்கான வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. அடுத்த கேள்வி, குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் ஆவன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5-11 வரை பற்றி தான் குடியுரிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21(a). ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்றது? மாவட்ட அமைப்பு அல்ல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஞ்சல் துறை. மற்ற மூன்றுமே பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் சேர்ந்து செயல்படும் மாவட்ட அமைப்பு. அஞ்சல் துறை மட்டும் இதில் வந்து விதிவிலக்கு கிடையாது. அடுத்து, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்து தமிழகத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. இல்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜ்யசபாவுக்கு வந்து 18, லோக்சபாவுக்கு வந்து 39 உறுப்பினர்கள். ராஜ்யசபானா மாநிலங்களவை, அதற்கு 18 உறுப்பினர்கள். லோக்சபானா மக்களவை, இதற்கு பார்த்திங்கன்னா 39 உறுப்பினர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து, கீழ்காண்பனவற்றில் எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2, 3 மட்டும் சொல்கிறாங்க. சமய உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல், இது மூன்று தான் பார்த்திங்கன்னா சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது. அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்திங்கன்னா 1948 டிசம்பர் 10. தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1948 டிசம்பர் 10. அடுத்த கேள்வி, இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் டேஸிடம் உள்ளது? வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். இந்தியாவினுடைய மாநிலங்களை மாற்றியமைப்பதற்கான அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போகோ சட்டம் என்பது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். போஸ்கோ என்ற சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரி. அடுத்து, மத்திய அரசு இந்து வாரிசு சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2005. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2005. 168வது க்வெஸ்சன் பார்க்கலாம். சமய சார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லத்தீன் மொழி. சமய சார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்துள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லத்தீன். அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரிவு 324. ஆல்ரெடி நம்ம பிஃபோரவும் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324. அடுத்த க்வெஸ்சன், அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லை வந்து உருவாக்கிய நாடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதை அப்படியே பார்த்து வச்சுங்க. இதில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4 சரி. NHRC-னா தேசிய மனித உரிமை ஆணையம். ஆங்கிலத்தில் இதனுடைய விரிவாக்கம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அடுத்து RTI, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஆங்கிலத்தில் இதனுடைய எக்ஸ்பென்ஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது ரெண்டும் தான் வந்து சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் சரி, 1 மற்றும் 4 கரெக்டு. அடுத்த கேள்வி, லோக் ஆயுத அமைப்பு மகாராஷ்டிர மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1971. ஆப்ஷன் பி சரி. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாட்டுடன் பொறுத்துக. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
சட்டப்பிரிவு 13 பார்த்தீங்கன்னா இடைமறிப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. சட்டப்பிரிவு 31 சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு. ஆர்டிகல் 245 பார்த்திங்கன்னா ஆட்சி பரப்பினை கோட்பாடு. சட்டப்பிரிவு 246 பார்த்திங்கன்னா உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எடுத்துங்க. அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தரும் தவறான கூற்றினை கண்டறிக. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, அதாவது பிசி இரண்டும் தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து சரி. வீடியோ ஸ்டாப் பண்ணி என்னென்னு படித்து பார்த்துங்க. அடுத்த கேள்வி, கூற்று காரணம் க்வெஸ்சன். கூற்று பாருங்கள், இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சாரி காரணம் பார்த்தீங்கன்னா, பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் ஆகியவை சரியானவை. ஆர் ஆனது ஏவின் சரியான விளக்கமாகும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன், பார்த்து வச்சுங்க. அடுத்த க்வெஸ்சன், இதுவும் ஒரு கூற்று காரணம் க்வெஸ்சன். பகுத்தறிவுடன் விரிவாக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். இதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஓர் ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே வந்து சரி. அத்துடன் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த க்வெஸ்சன், கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்டி மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழுவை தேர்வை என்று கூறுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 163. கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகின்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 163. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது அல்லது எவை தவறான பொருத்தப்பட்டுள்ளது என்பதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டினா 3 மட்டும்தான் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அலுவலக இரகசிய சட்டம் 1920, இது வந்து தவறானது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம ப்ரீவியஸ் இயர் பாலிட்டிக் கொஸ்டினில் பார்ட் 2 பார்த்துருக்கோம். பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி பார்ட் 1 வந்து ப்ரீவியஸ் இயர் பாலிட்டிக் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம், போட்டிருக்கோம் நம்ம. அதை பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.